Welcome to KVS YouTube channel. KVS YouTube channel உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? வாங்க சேனலுக்குள்ள போலாமா? வாரம் ஒரு புது பொருளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த வாரம் நம்ம ரைஸ் குக்கரை பார்க்கலாம். ரைஸ் குக்கர் அப்படிங்கிறது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒரு ஒரு பேன் வச்சு சமைக்கிற மாதிரி தான் வச்சிருந்தோம். இப்போ மூணு பேன் சேர்ந்து ஒரே அடுப்புல இருக்கு. அதை நம்ம ஒரே நேரத்தில் மூணு டிஷ்ஷை சமைக்க முடியும். நமக்கு காலம் மிச்சமாகும். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி ஒன்றன்னா விளக்கமாக சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப செராமிக் அப்படின்னு நம்ம சொல்கிற பீங்கான் பாத்திரம், பீங்கானால் ஆன பாத்திரம். அதனால் இது வந்து கழுவுறது கொள்வது எல்லாமே வந்து நமக்கு சௌகரியமாக இருக்கும். அலுமினிய பாத்திரமாக இருந்தால் நம்ம தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த பீங்கான் பாத்திரம் கழுவக்குள்ளே சௌகரியமாக இருக்கும். விதமான சமையல் நம்ம பண்ணுற பொழுது ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு விதமான சூடு வேண்டியிருக்கும். அதனால் அந்த சூடு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனித்தனியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க. லோவில் வேணால் லோ, ஹை, மீடியம் எல்லாமே இருக்குது. ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மூணும் தனித்தனியாக கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் அடியில் இருக்கும். அதனால் தண்ணி படாமல் வச்சுக்கணும். தண்ணி பட்டதுன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லையா? அதனால் தண்ணி படாமல் வச்சுக்கணும். காஞ்ச துணியை வச்சு துடைக்கணும். அதே போல் அந்த பீங்கான் பாத்திரத்தையும் நல்லா துடைச்சிட்டு அப்புறமா வைக்கணும். பீங்கான் பாத்திரத்தில் பாதி அளவுக்காவது பொருட்கள் இருக்கணும். பாதிக்கும் கம்மியாக இருந்ததுன்னா சமைக்கிற டைம் வந்து அதிகமாகும். அதே போல் சமைச்சிட்ருக்கிற போது அடிக்கடி மூடியை திறந்தோம்னாலும் அதில் இருக்க சூடு வெளியில் வந்துடும். அதனால் சமையல் வந்து லேட் ஆகும். அதனால் அடிக்கடி மூடியை திறக்கக்கூடாது. அதே மூடியை திறந்து அப்படியே அங்கே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாண்டு கழற்றி மாற்ற மாதிரி தான் இருக்கும். இதோ ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சொருகிக்கலாம். சொருகிட்டு மூடியை நம்ம கையில் பிடிச்சிட்டே இருந்தோம்னா வெயிட்டாக இருக்கும். அதனால் அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் பண்ணலாம், பேக்லேயும் பண்ணலாம். இப்படியும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வச்சு பின்பக்கமும் திருப்பி வச்சுக்கலாம். ரெண்டு வகையிலையும் நம்ம வச்சுக்கலாம். ஒயர் கார்ட் பின்னாடி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒயரை சொருகிட்டு பாத்திரங்கள் காலியாக இருக்கிற பொழுது சூடு பண்ணக்கூடாது. பொருள் உள்ளே வச்சுட்டு தான் நம்ம சூடு பண்ணணும். அதே மாதிரி வதக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் பேனில் வதக்கி இதில் கொட்டிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். பாயசம் அந்த மாதிரிலாம் வைக்கிற போது நம்ம பால் விடுவோம். அப்போ அந்த பாலை வந்து கடைசியாக தான் விடணும். முன்னாடி வச்சா பொங்கி பொங்கி வழியும். அந்த மாதிரி அதனால் முன்னாடி ஊற்றக்கூடாது. இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடி பாலை விட்டு கலந்து இறக்கி வைக்கணும். இந்த மாதிரி பொங்கற ஐட்டங்களை முதல்ல ஊற்றாமல் இறக்குற பொழுது கடைசியாக இறக்கி வைக்கணும். துணியை பிடிச்சி தான் இறக்கணும், வைக்கணும். வெறும் கையில் எடுத்தோம்னா ரொம்ப சூடாக இருக்கும். வார்ம் வாட்டரில் சோப் போட்டு சோப்பு தண்ணியில் தான் கழுவணும். வேறு ஸ்க்ரப்பரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ட்ரையாக இருந்தது இருந்ததானால் நல்லா ஊற வச்சுட்டு சோப்பு வாட்டரை போட்டு கழுவிக்கலாம். அதே மாதிரி சூடாக இருக்கிற பொழுது ஜில்லுன்னு பச்சை தண்ணியை ஊற்றக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கழுவணும். மற்றபடிக்கு எல்லா விதத்துலையுமே நமக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். டைம் ரொம்ப மிச்சமாகும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ இல்லை எதுவாக இருந்தாலும் வெளியில் போகிறனாலும் டக்குன்னு ஒரே நேரத்தில் மூணு விதமான சமையலை சீக்கிரமாக முடிச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மற்ற வேறு எதுவும் கேஸ்லேயோ அவன்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜிலேயோ வைக்கக்கூடாது. இதை வந்து கையிலே தேய்க்கலாம். டிஷ்வாஷர்னால் டிஷ்வாஷர்லேயும் கழுவிக்கலாம். அது வெளிப்புறத்தை க்ளீன் பண்ணுற பொழுது ஒரு காஞ்ச துணியை போட்டு தான் துடைக்கணுமே வழிய ஈரத்தை யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கு. இதை வந்து ப்ரீஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பொருளை போட்டுட்டு தான் நம்ம வந்து அதை ஆன் பண்ணணும். வெறுமனை காலியாக இருக்கிற பொழுது ஆன் பண்ணக்கூடாது. இல்லை அவசரத்துக்கு ஒரு அடுப்பு போதும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு அடுப்பை மட்டும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ரெண்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. அட் அ டைம் மூணு யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க.